என்னடா பாதி கிணறு தாண்டியாச்சு பார்த்தா போன வாரம் வர்ஷினி நடான் அருண பிடிக்கின்றாங்க ஜாக்லின்னு முத்துக்குமார பிடிக்கின்றாங்க தர்ஷினி நடா விஷால பிடிக்கின்றாங்க ஆக மொத்தம் மூணு காதல் புறாக்கள் ரெடியா இருக்கு பறக்கிறதுக்கு பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கேன் இன்னைக்கு டே ஃபார்ட்டி த்ரீ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் மாறி மாதிரி வீட ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு பல வீடு நீ கொஞ்சம் டீம் ஷிஃப்ட் அப்புறம் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் போடலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சாச்சனா எந்த தடவை மனசாட்சியோட ரூல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீ சொல்றது கரெக்டா

கேர்ள்ஸ் டீம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்களே என்னடா தரமான சம்பவமே இல்லையுன்னு பார்த்தா காலையிலேயே ஒரு தரமான சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பண்ணதுலே இதான் பெரிய சம்பவம் வீடு மாறினதுல இருந்து நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் எப்படா விடியும் எப்படா டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க போல விடிஞ்சது கிழிஞ்சது காலைல எந்திரிச்ச உடனே நம்ம மஞ்சரி முத்து கிட்ட போயிட்டு என்ன எங்க டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லவும் இதோ க்ளீன் பண்ற அப்படின்னு முத்து வந்திருக்காரு உள்ள வந்தோடனே முத்து நீங்க டாஸ்க் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கா கொடுத்தாங்க அது என்ன டாஸ்க்குனா ஜம்பிங் ஜாக்ஸும் புஷ்அப்பும் சேர்ந்து பண்ற ஒர்க் அவுட் பாரு பர்பீஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல அது எனக்கு புரியல அந்த பர்பீஸ முப்பது கவுண்ட் இன்ட்டு மூணு செட்டு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையாவே ஒர்க் அவுட் பண்றவங்க கூட பதினஞ்சு கவுண்ட் இன்ட்டு மூணு செட்டு தான் எடுப்பாங்க இவங்க முப்பது கவுண்ட் இன்ட்டு மூணு செட்டுன்னு சொன்னோன்ன நம்ம முத்து நான் அதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவன் இன்னும் திருந்தன மாமா அதை நம்ம சௌந்தர்யா வேற சூப்பர்வைஸ் பண்ண சொல்லி விட்டுட்டு போயிருந்தாங்க நம்ம மஞ்சூரி இல்ல இல்ல நம்ம மஞ்சரி ஜோக் ஜோக் இல்ல இல்லையா நம்ம முத்தவும் பண்ணிட்டாரு சூப்பர்வைஸ் இல்ல ஒரு கட்டத்தில் முத்துவுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு அதை பார்த்தா சௌந்தர்யா என்கிட்ட காதில் வந்து அவங்க சொல்லிட்டு போனாங்க ஒரு செட்டோட விட்டுருன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம முத்து இல்லை எனக்கு மூணு செட்டு தானே சொன்னாங்க நான் மூணு செட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் விடுவேன் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் ஃபுல்லாக பண்ணிட்டு தான் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாரு பாடாடுகிறேன் ஒரு கட்டத்துக்கு மேல இதை பொறுக்க முடியாத பாய்ஸ் டீம் பர்பீஸ்னா என்னன்னு தெரியுமா அது எவ்வளவு கஷ்டமான ஒர்க் அவுட் தெரியுமா உங்க இஷ்டத்துக்கு மூணு செட்டு கொடுத்துருக்கீங்க அதுவும் ஒவ்வொரு செட்டுக்கு முப்பது கவுண்ட் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் அசால்ட்டா பர்பீஸ் பர்பீஸ் மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவை கேட்டுட்டு இருந்தாங்க உனக்கு பாயிண்ட் கிடைக்குது சௌந்தரியவும் ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா நம்ம மேல எல்லாரும் திரும்புறாங்க இருரா டாஸ்க் கொடுத்தவங்க கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரிய கூப்பிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம மஞ்சரி முத்துவை பார்த்து டே முத்து ரொம்ப ஓவரா பண்ணா நிறுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம முத்து பண்ணிக்கிட்டே இருந்தார் அங்க வந்த நம்ம கேப்டன் அருண் மஞ்சரி கிட்ட எந்த பேசிஸ்ல நீங்க டாஸ்க் கொடுத்தீங்க நீங்க வந்து கிச்சன் இன்சார்ஜா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு அதோட அந்த பர்பீஸ்ன்றது எவ்வளவு பெரிய டாஸ்க்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க பாட்டில அசால்ட்டா முப்பது கவுண்ட் மூணு செட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார் அதுக்கு மஞ்சரி முத்து உள்ள வந்த உடனே நீங்க தான் டாஸ்க் கொடுக்குறீங்கன்னு பாக்குறேன் என்ன டாஸ்க் கொடுக்குறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாரு நானும் ட்ரிகர் ஆகி தான் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தவளை தன் வாயால் கெடுன்ற மாதிரியே தானாக வந்து மாட்டிக்கிட்டாங்க தப்பு பண்ணிட்டு சிங்காரம் இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்ட நம்ம அருண் நீங்க டாஸ்க் கொடுக்கறதே ஃபஸ்ட்டு தப்பு இதுல வேற நீங்க பர்சனலாக ட்ரிகர் ஆகிட்டு எப்படி நீங்க டாஸ்க் கொடுக்கலாம் டாஸ்க் கொடுக்கறவங்க வந்து பர்சனலாக ட்ரிகர் ஆகிட்டு அதை டாஸ்கில் எப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் மேல பாயிண்டா போட்டு நறுக்கு நறுக்குன்னு நல்லா புரியுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஐயோ மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நம்ம மஞ்சரி அப்படியே நம்ம ஆர்வன்னா ட்ரிகர் பண்ணி மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க நீ அப்படி வரியா ஆனா நம்ம அருணை ட்ரிகர் பண்ண முடியுமா சூப்பரா கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கடையில தேவையில்லாமல் இந்த சௌந்தரியான்ற பீஸ் அங்க இருந்து கிடந்துச்சு ஆனா யாரும் அதை கண்டுக்கல சொல்லுங்க இவ்வளவு கலவரத்துலயும் குதூகூலமா இருக்கிற மாதிரி நம்ம ஜாக்லின் வந்து முத்துக்கிட்டு பி முத்து முத்து நீ ஓகே தானே அரி ஓகே பேபி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க மஞ்சூரி நம்ம எவ்ளோ ட்ரிகர் பண்ணாலும் இந்த பீஸ் டென்ஷனே ஆக மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சிக்கிட்டு நீங்கதானே மார்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாதிரியே மார்க் பண்றேன்ட்டு இவங்க மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க உடனே நம்ம கேப்டன் அருண் அடுத்ததாக யார் பதவியே இருக்கிறாங்களோ அடுத்த ரூல்ஸ் யார் போடுறாங்களோ அது வரைக்கும் யாரும் யாருக்கும் டாஸ்க் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சிட்டாரு இவ்வளோ கலவரத்துலயும் நம்ம பவித்ரா கோர்ட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த பிக் பாஸ் நாயை

உடனே வர்ணி காலையில் நாய் குழச்சதுலையே அப்ப மட்டும் டாஸ்க் பண்ண சொல்ல இப்ப டாஸ்க் பண்ண சொல்றேன் எல்லாம் அருணா சுத்துப்படுறாங்கன்னு தெரிஞ்சுகிட்ட தீபக் யாரா ஒருத்த டீம்ல தானே பண்ணும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரா டாஸ்கா பண்ணாரு அப்பயும் ஒத்துக்காத வர்சனி ரூல்ஸ் பேசி இருந்தாங்க அப்ப நம்ம வர்ஷினி வர்ஷினி இந்த ஃபார்மெட் கொண்டு வந்ததே நான் தான் யாராவது தான் டீமில் டாஸ்க் பண்ணணும் அப்படி பண்ண யாருமே பண்ணாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்தேன் இப்போ எங்கள் டீமில் வாண்டடாக இவரே பண்ணுறாரு ஸோ அது பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி போய் உட்காருமா அப்படின்னு முடிச்சு வச்சுட்டாரு அடுத்ததா தலைவனா தலைவா டாஸ்க் நடந்துச்சு என்ன டாஸ்க்னா லெமன் இந்த ஸ்பூன் இதுதான் டாஸ்க்கு ஆனால் கையை கட்டிக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கணும் கீழே விழுற வரைக்கும் யார் ஃபர்ஸ்ட் கீழே விடுறாங்களோ அவங்க வந்து தோத்துட்டாங்க வச்சுட்டு இருக்கவங்க வின் பண்ணிட்டாங்க ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ரெண்டு பேருமே நடந்துகிட்டே தான் இருந்தாங்க ஆனால் நம்ம விஷால் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததுனால இல்லை மெனக்கீழே விட்டாரு மஞ்சரி கேப்டன் ஆகிட்டாங்க அடுத்ததான் நம்ம மஞ்சுரி கேப்டனாக பதவி ஏத்துட்டாங்க பதவி ஏற்றதுக்கப்புறம் நான் புதுசாக ஒன்று கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு டெய்லியும் எல்லாருமே ஒரு பத்து நிமிஷம் ஒன்றா உட்காந்து இந்த டேயில் என்ன நடந்துச்சு என்ன ரியாக்ட் பண்ணோம் எப்படி அடுத்தது கொண்டு போகலாம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன பிக் பாஸ் நீங்கள் சொன்னதுலே இந்த ஃபீட் ஃபார்வர்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீட்டில் யாருக்குமே ஒழுக்கம் இல்லை நான் உங்களில் ஒருத்தனாக இருக்கணுமா இல்லை வேற ஒரு ஆளாக இருந்து பண்ணணுமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்ததா ஷாப்பிங் டாஸ்க்குக்கான பிக் பாஸ் கரன்சி டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு இது என்ன டாஸ்க்குனா கண்ணை கட்டிட்டு வாழைப்பழத்தை எடுத்துட்டு போய் கரெக்டாக அவங்க டீம் மேட் ஊட்டி விடணும் ரெண்டு பேருமே கண்ணை கட்டிருக்கணும் நாத்தி வேற டீமுக்கு ஊட்டி விட்டுட்டா அவங்க டீமுக்கு தான் பாயிண்ட் போய் சேரும் இதுதான் டாஸ்க்கு இதுல பாய்ஸ் டீம் ஒன்பதாயிரம் ரூபாய் வின் பண்ணாங்க கேர்ள்ஸ் டீம் பதினோராயிரம் ரூபாய் வின் பண்ணிட்டாங்க

நான் ஷாப்பிங் பண்றேன் நீ கூடையில எடுத்து போடு நீ கால்குலேட் பண்ண அப்படின்னுட்டு பொறுமையா பண்ணிருக்கலாம் அதை விட்டுட்டு எப்போவும் போல அவசர அவசரமா அடிச்சுக்கிட்டு நிறைய பொருளை எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க கால்குலேஷனும் சரியா பண்ணாம அவர் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க டென்ஷனான பிக் பாஸ் உங்களுக்கு டைம் முடிஞ்சது பில்லிங் பண்றதுக்கு நான் உங்களுக்கு டைம் கொடுக்கல எடுக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் டைம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை அடிச்சு விட்டாரு வெளியே அப்புறம் எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணா பாய்ஸ் டீம் நூற்றம்பது ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க அது ரூல் படி கரெக்டா இருக்கறனால அவங்களுக்கு எடுத்த ஷாப்பிங் அப்படியே கொடுத்து விட்டுறேன்னு சொல்லிட்டாரு கேர்ள்ஸ் டீம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகமா எடுத்துட்டாங்க இதை பார்த்த பிக் பாஸ் ஜாம் மட்டுமே மூணு பாட்டில் எடுத்திருக்கீங்க சோ உங்களுக்கு நான் குடுக்கறது மட்டும்தான் இந்த வார பொருள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாச்சனா தான் அதிகமா போயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு கேர்ள்ஸ் டீம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம மஞ்சரி சாக்லினை பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் ஏன் சாட்சனா அலோவ் பண்ணீங்க உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும்போது நீங்கள் சாட்சனாவை ஏன் அலோவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க நியாயமாக பார்த்தா சாட்சனாவை தான் கேள்வி வைக்கணும் நீ அடம் பிடிச்சிட்டு இருந்தில்ல நீ எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்க பாருன்னு சொல்லிட்டு இவங்க ஜாக்லினா கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அன்சிதா மறைமுகமாக நான் யார் பேரையும் சொல்லலை ஆனால் ஒருத்தவங்க வந்து ப்ரெட்டை எடுத்துக்கிட்டு ஜாம் அதுக்கு ஈக்குவலான சைஸுக்கு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இப்படிலாம் சாப்பிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம பிக் பாஸ் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை கரெக்டாக சாச்சனை மேலே ஃபோக்கஸ் வச்சார் இப்படியே விட்டால் அந்த வீக் ஃபுல்லாக நம்மளை வச்சு செய்வாங்களேன்னு உசாரான சாச்சினா அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபாமன்ஸை போட்டாங்க எனக்கு சொன்ன பொருளை தான் நான் எடுத்தேன் அவங்களும் அதே எடுத்திருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க